हाय फ्रेंड्स इदु उंगा रागलया इदु ना मॉर्निंग पोट्ट कोलम नम्म इनिक्कु कोलत्तिल इरुंदु स्टार्ट पण्रोम वांगा इप्पो नम्म गार्डन पोलाम इनिक्कु गार्डनल सॉयल मिक्स पत्ति पाक्कलाम नम्म गार्डनल ना सॉयल मिक्स पण्णि वच्चिरुक्केन इदु वंदु ना एक्चुअली नेत्तु मिक्स पण्णदु ने वीडियो एड़कलना नाने दा वीडियो एड़कनो अदनाल वंदु वीडियो एड़क मुडियल इदु मिक्सिंग पातिंगना नम्म माडी तोट्टत्तुक्कु यूस पण्रदनाल माडी तोट्टत्तुल फुल मण्णु वच्चा वेट आयिडुम अदनाल वंदुट्टु कोको बीट अदुक्कप्रम वर्मी कंपोस्ट इदला कोंजम वेटलेस्सा इरुक्कुम अप्पडिंगरदनाल அது வந்து ஜாஸ்தியாகவும் சாயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எப்படி பாட்டிங் பண்ணியிருக்கேங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு பங்கு கோகோ பீட்டும் ரெண்டு பங்கு வெர்மி கம்போஸ்ட் இல்லாட்டி வந்து நமக்கு கிடைக்கிற உரங்கள் வீட்டில் தயார் பண்ணுற உரமாக இருந்தாலும் சரி இல்லை தொழு உரமாக இருந்தாலும் சரி தொழு உரத்தில் ஆட்டு உரம் இல்லை மாட்டு உரம் எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டு பங்கு அதுக்கப்புறம் மண் ஒரு பங்கு ஏன்னா மண் இருந்தால் தான் வேர் பிடிச்சி வர்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால மண் ஒரு பங்கு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணும்பொழுது இதுக்கு வந்து நம்ம உயிர் உரங்கள் கொடுக்கணும் பயோ ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிர் உரம் கொடுக்கணும் அது அதுக்கப்புறம் நம்ம பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு டூ டேஸ் அதை அப்படியே விட்டுருணும் அதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது டூ டேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நம்மளோட நம்ம இதில் பாட்லியோ இல்லாட்டி வந்து கேனு க்ரோ பேக்ஸ் எதில் ஃபில் பண்ண நினைக்கிறோமோ அதில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செடி வச்சோன்னா ரொம்ப க்ரோயிங் நல்லா அழகாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து பாட்டிங் பண்ணியிருக்கிறது ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து வாட்டர் கேன் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அது வந்துட்டு 20 லிட்டர்ஸ் கேனாக இருக்குது அதில் நிறைய செடி வைக்கலாம் அதாவது தொட்டிலனால் நமக்கு வந்து பூச்செடி வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வெஜிடபிள் வைக்கிறோன்றதுனால கேனுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் நான் வாட்டர் கேன் தான் வந்துட்டு சீப்பாக இருக்கும் ஒரு கேன் வந்து நான் 10 to 15 ருபீஸ்க்குள்ளே தான் வாங்குகிறேன் அதனால் வந்து எனக்கு நிறைய வைக்கிறதுக்கு நான் எனக்கு வந்து வசதியாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாமல் நான் வந்துட்டு தொட்டி அதுக்கப்புறம் க்ரோ பேக்ஸ்லாம் நிறைய செலவு பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 10 கேன் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நான் தக்காளி நாற்றும் மிளகா நாற்றும் தக்காளி நாற்றும் அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் நாற்றும் வச்சுருக்கேன் அதை நான் அதில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் ஹார்வெஸ்ட் பண்ணினேன் இந்த கீரையை தான் பண்ணினேன் இதில் வந்து மணத்தக்காளி கீரையும் அரைக்கீரையும் மிக்ஸ் ஆகிருக்கு இன்றைக்கி இன்றைக்கான சமையலுக்காக இதை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இன்றைக்கி ஓவர் பாய் நீங்கள் வழக்கம் போல் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்